அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஸ்கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கேரட் நூடுல்ஸ், நூடுல்ஸ் மசாலா இல்லாமல், கடையில் விற்கிற நூடுல்ஸ் மசாலா இல்லாமல் எப்படி செய்கிறது, நம்ம வீட்டிலருந்தே மசாலா போட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கேரட் நூடுல்ஸ் மசாலா செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நூடுல்ஸை ஒரு 4 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வேக வச்சு, உப்பு போட்டு வேக வச்சு வடித்து, தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டு வடித்து வச்சுருக்கேன். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். அதுக்காக 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணலை, கொஞ்சம் சுமாராக தான் கட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, நீங்கள் பொடியாக கட் பண்ணினாலும் ஓகே. புதினா இலைகளும் மல்லி இலைகளும் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். வெங்காயம் வந்து முழுசாக வதங்க வேண்டியதில்லை. இது நம்ம வந்து பிங்க் கலர்ஸ் இதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்களை போட்டுக்கலாம். ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணும், எல்லோ ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. இது டிஷ்ஷுக்கு தேவையான, வெஜிடபிள் வேகிறதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் போட்டுக்கிறேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் போடுறப்ப. ஏற்கனவே நான் நூடுல்ஸில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா டேஸ்ட்டு வந்து மாறுற மாதிரி இருக்கும், தனியாக இருக்கும். இல்லை உங்கள் இஷ்டம். அது நூடுல்ஸ் வேக வைக்கிறப்போ கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் அதில் விட்டுருங்க. விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் உதிரி உதிரியாக வரும் நூடுல்ஸு, உதிரி உதிரியாக வரும். அப்படி உதிரி உதிரியாக வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். நம்ம தம்மு கொடுக்குற மாதிரிலாம் செய்ய போகிறதில்ல. இதில் நம்ம தனியாக எடுத்து தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ 2 தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு வெங்காயம். அதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவைன்னா, அதாவது அதோட புளிப்பு தன்மை வந்து நம்மளுக்கு அந்த நூடுல்ஸில் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ கேரட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் வதக்கிக்கிறேன், கேரட்டை கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இது வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து பெப்பர் பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் பெப்பர் போடுறேன், மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டால் போதும். எங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவோம், எங்கள் மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இங்கே காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரங்களை கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது தேவைன்னா மட்டும் போடுங்க, இல்லைன்னா கலருக்காக இது போடுறது. லைட்டாக போடுக்கோங்க, தேவைன்னா போடுங்க, இல்லைனா வேணாம் விட்டுருங்க. இப்போ தண்ணியை தெளித்து விடுறேன். நான் தண்ணி ஊற்றலை, நல்லா பார்த்துக்கோங்க. தண்ணியை நான் ஊற்றலை, தெளித்து விடுறேன். ஏன்னா காய் வந்து வேகிறதுக்காக. இப்போ பாருங்கள், நான் இந்த நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருப்பேன்ல நான் எப்போவுமே, அதுலேருந்து 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூனும் 1/2 ஸ்பூனும் போட்டுக்கிறேன். அது வந்து எதுக்காகனா டேஸ்ட்டுக்காகவும் மட்டும் இல்லை, ஸ்மெல்லுக்காக. இப்போ வேக வச்ச நூடுல்ஸை நான் அதில் போட்டுக்கிறேன். உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள், நான் வேக வச்சது அந்த மாதிரி வேக வச்சு போட்டுக்கோங்க. அந்த இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை நான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல, இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தயாராகிற நூடுல்ஸ் இது. எங்கே இதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நூடுல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தயாராது, நம்ம இந்தியர்களால் தயாரிக்கிறது. இதில் வந்து நூடுல்ஸ் மசாலாலாம் இருக்காது, வெறும் நூடுல்ஸ் தான் இருக்கும். அதை வந்து நம்ம வேக வச்சு செஞ்சுக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி கிளறேன் அப்படின்னா, இதை போட்டோன்னே நூடுல்ஸ் போட்டோன்னே அப்படியே வறட்டு வறட்டுன்னு கிளறக்கூடாது. பாருங்கள் இப்படி எப்படி கரண்டியை நான் எப்படி அசைச்சு அசைச்சு கிளறணும், அதே மாதிரி தான் கிளறணும். நடுவில் விட்டுட்டு மசாலாவோடு அள்ளணும், கரண்டியில் மசாலாவோடு அள்ளி இதை இப்படி இது பண்ணி அசைச்சு விட்டு, கரண்டி இப்படி அசைச்சு விட்டோன்னா நூடுல்ஸ் கீழே போயிடும், மசாலா மேலே வரும். இப்படியே நம்ம செய்ய செய்ய எல்லா நூடுல்ஸ்லேயும் மசாலா வந்து கலந்துரும்.
சிம் இந்த மாதிரி நூடுல்ஸ் போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கலக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் புதினா மல்லி தலைகளையும் இதில் போட்டுக்கிட்டேன், இப்போ தான் போடுறேன். ஏன்னா நான் காய் வேகிறப்போ போட்டேன்னா கலர் மாறிடும், அதோட கலந்துரும். இது எப்படின்னா நல்லா தனித்தனியாக தெரியும், கலராக தெரியும். குழந்தைங்க சாப்பிட்றது அதாவது பச்சை ஆரஞ்சு வெள்ளை அப்படின்னு தெரியும், கலர் கலராக தெரியும். அதுக்கு சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் இப்படி போடுறேன். நீங்கள் வதக்கி போட்டுக்கணாலும் போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் நாலு பேருக்கு போட்டிருக்கேன். நான் நீங்கள் வந்து ரெண்டு நூடுல்ஸ் போட்டிங்கன்னா அது இந்த அளவுகளை நீங்கள் குறைச்சிக்கோங்க, பாதியாக ஆக்கிக்கோங்க. நான் நாலு போட்டிருக்கேன், அதனால் எனக்கு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டிருக்கேன். நீங்கள் ரெண்டு போட்டிங்கன்னா அரை அரை ஸ்பூனாக போட்டுக்கோங்க எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ரெடி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து உடனே வந்து சேரும். தேங்க்யூ.